ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே வீடியோக்கு கீழே இருக்கிறது அப்புறம் இங்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க மற்றும் பகலோட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போனா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தடி நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபையரில் வந்துருக்கக்கூடிய ஒரு புது இவண்டை பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாரும் இந்த ரம்ஜான் ஈவெண்ட் எப்போ ப்ரோ வரப்போகுது எப்போ ப்ரோ வரப்போகுது வருமா வராதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ நேற்று சொன்ன மாதிரியே வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ மேஜிக் கியூப்பு அப்புறம் ஏதோ ஏதோ போட்டிருந்தாங்களே அதான் காணுமே எங்கள் ப்ரோ மேஜிக் க்யூப்பு எங்கடா மேஜிக் க்யூப்பு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் ஸோ அதர் சர்வரில் ஃபாகிஸ்தான் அது ரம்ஜானுக்கு உரிய ஒரு நாடுனே சொல்லலாம் ஓகேங்களா அதனால் அங்கே கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடுவாங்க அதனால் கொஞ்சம் கிராண்ட் ப்ரைஸு தராங்க ஸோ அது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது நம்ம சர்வர் தான் மொக்க சர்வரு நம்மளுக்குலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ரிவார்ட்ஸ் தருவானுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ரிவார்ட் நமக்கு கிடையாது ஸோ அது மேஜிக் யூப் இல்லைன்னு சொல்ல வரேன் ஸோ அப்புறம் என்ன ரிவார்டு தந்திருக்காங்க இந்த ன்டி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டுலாம் வாங்க இது பெரிய இந்த ஈவண்டே இவர் கம்ப்ளீட் பண்ண வீடியோ போடுறாரு அப்படின்னு உங்கள் மைண்ட் வேஸ் எனக்கு தெரியுது ஸோ பரவாயில்ல இருந்தாலும் நம்ம ஒரு டைம்ஸ் பார்த்துக்கலாமே ஸோ ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரம்ஜான் இவன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேரக்டர்ஸ் வந்து ட்ரையல் விட்ருக்காங்க ஸோ எல்லாமே டைமண்ட் கட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸு ஸோ குரோனா சிஆர் செவனாக இருக்கட்டும் கே கேரக்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொண்ணு கேரக்டர் வந்தது ஆ அப்போ நம்ம தலைவர் யார் இது பேர் மறந்துச்சு ஆ எங்கேயா இருக்குது பேர் ஆ ஸ்கையிலது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஜனியோ இது சனியோ ஒரு இது ஸோ ஓகே இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் டைமண்ட் கட்டி இது பண்ணுறது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஸோ அந்த கேரக்டர் ஸ்கில்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்காக போய் இந்த ஒரு டைமில் நான் கேரக்டர் ஸ்கில்ல அதாவது லெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணாதீங்க வேஸ்ட்டு தான் ஓகேங்களா இருக்குது இதாச்சும் விளாடுங்க ஸோ ஓகே அப்புறம் என்ன சொல்கிறது எல்லாம் ட்ரையல் தான் ஸோ கன்னு ஸ்கின்னு ட்ரையல் விட்டுச்சிருக்கானுங்க எனக்கு அந்த மேலே கன் ஸ்கின் மேலே அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு கண்ணு கிடையாது ஸோ பி நைன்டிகின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கன் ஸ்கின் பின் என் சொன்னால் ஒரு மூணு கன்ஸ்கின் வந்து பரு டாப் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஸ்கின்னு அது இந்த கன் ஸ்கின் ஒரு இடத்த பிடிச்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கன் ஸ்கின் தான் ஸோ டபுள் டேமேஜ் ரேஞ்ச் இந்த மாதிரி கன்ஸ்கின் இங்கேயுமே கிடைக்காது ஸோ டாப் ஒன்னே கூட சொல்லலாம் பின் என் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் கன் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின் தான் சொல்லலாம் ஸோ செம்ம கன் ஸ்கின் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கன் ஸ்கின் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது பட் இருந்தாலும் எத்தனை தான் கன்ஸ்கின் இருந்தாலும் நம்ம தான் கன் ஸ்கின் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கொரோனாவை எடுத்துருக்கோம் பட் கொரோனா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம ஆடம் தான் கிங்கு அப்படின்றதால நம்ம அந்த கொரோனாவை எடுக்க வாய்ப்பே இல்லை எப்படி இருக்கு நம்ம கேரக்டர் ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கா போடுறா ஒரு எமோட்டை ஓகே ஸோ ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈவெண்ட்ஸ் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா எம்ஐ டுபியோட ஸ்கின் தர போகிறாங்க வெப்பன் ராயல் டோ டைமண்ட் ராயல் டோக்கன் போகிறாங்க ஸோ அந்த எம்ஐ டுபியோட ஸ்கின் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேங்காய் பொறுக்கணும் ஓகேங்களா தேங்காய் வேணும்னா ஓடி போய் திருத்திருப்பா பொறுக்கணும் தேங்காவை ஸோ அது மேப்பில் எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க தேங்காய் ஓகேங்களா உடனே தேங்காய் பொறுக்கணும்னு நினைக்கிறேன் தென்னை மரத்தில் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா ஃப்ரீஃபயர் மேப்பில் தென்னை மரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஸோ அந்த மரத்து மாதிரிலாம் இருக்காது ஸோ கீழே எங்கேயாச்சும் போட்டு வச்சுருப்பானுங்க தேங்காவை என்னாச்சும் உடச்சிட்டு நம்ம அப்படியே போய் பொறிக்க வேண்டியதான் தேங்காய் ஓகேங்களா ஸோ அப்படி பொறுக்கின தேங்காய் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்தாப்பா தேங்காய் தேங்காய் வச்சுட்டு எனக்கு ஸ்கின் தேங்காப்பா டைமண்ட் ஆயில் டோக்கன் தேங்கப்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ இது என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தேங்காய் பொறுக்கிறது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நாள் நாளில் ஸ்டார்ட் ஆகிடும் எட்டு மே எயிட்லருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈவெண்ட் அது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த லாகின் டெய்லி லாகின் பண்ணுறது ஸோ மறக்காம லாகின் பண்ணுறங்க ஸோ ஓகேங்களா ஆனால் ஒன்றும் பர்மனெண்ட் கிடையாது ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரெயல் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க ஸோ மறக்காமல் லாகின் பண்ணுறேங்க டெய்லிக்கும் ஸோ ஆறாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வடி இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொன்னும் ஸ்டார்ட் ஆகுது ப்ளே இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அது இன்னும் வரலை ஸோ வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த ஃபீமேல் பண்டலுக்காக ஸோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் செமையாக இருக்குல்ல ஓகேங்களா ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ அந்த பண்டுலுக்கு ஏதோ ஒரு புது ஈவெண்ட்டோ இல்லை ஏதோ வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அது இன்னும் வரலை அதை வந்தோடனே நம்ம அதை எப்படி அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போடலாம் ஸோ ப்ளே இட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு கேம் வருது அது என்ன கேமு தான் தெரியல எங்கே இருக்குன்னு தெரியல ஸோ ஒரு இருக்குது ஏதாச்சும் மாடு ஏதாச்சும் மாடு இல்லைப்பா மோடு நான் மோடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மாடுன்னு சொன்னேன் பஸ் நடுவில் ரெண்டுத்துக்கு கிடையாதுல மோடு ஸோ இதில் பிளேட் ஃபார்வேர்டு மோடு இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது ஸோ இல்லை தனியாக வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாச்சு வரும்னு நினைக்கிறேன் அந்த பிளேயிட் ஃபார் ஃபார்வர்டு அந்த ஆப்ஷனு ஸோ இன்னிலேருந்து டே வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் ஆறு ஆக்சுவலி ஸோ ஆறாம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேம் ப்ளே பண்ண மாட்டேது ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி வெப் ஈவெண்ட் மாதிரி கொண்டு வருவானுங்க அதை நம்ம ப்ளே பண்ணும்போது நமக்கு இந்த பண்டில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படி தான் இருக்கும் ஸோ ஃப்ரீ தான் ஓகேங்களா ஃப்ரீயாக இல்லை காசுன்னு தெரியலே மேக்ஸிமம் இதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இதில் எது காசு கொடுக்குற ஈவென்ட்லாம் வராது ஓகே ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க அந்த மிஷினெலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த எம் ஃபோர் எவனோட கிரெட் பாக்ஸும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு போர்டு ஒன்று தரானுங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரம்ஜான் ரம்ஜானிவோட ஒரு ஈவெண்ட் ஓகேங்களா ஸோ ரிவார்ட்ஸ் எல்லாம் எதாவது தரானுங்க வேறு ஒன்றும் கிடையாது நான் கடவுள் ஏற்றம் வந்தால் உண்டு ஸோ போல் வந்து பார்த்தீங்கன்னா பூயா அப்ளை பேச்சால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஓடிட்டுருக்கும் ஈவெண்டு அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ பூயா பற்றின எந்த ஒரு டீட்டிலும் தெரியல ஸோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் பூயா ஆப்னால் என்ன எப்படி ஓப்பன் பண்ணணும் ஸோ அதில் எப்படி ஃப்ரீஃபையர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது ஸோ உங்களுக்கு ஆகலேருந்து லிங்க் பண்ணி எதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோஸ் அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இதுக்கு மேலே பேசினா என்ன அடிச்சிருவீங்க தெரியுது ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் இருக்குது இல்லை பேசணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமுக்கு வாங்க ஸோ டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு எத்தனை தான் கன்ஸ்கின் வந்தாலும் நம்ம கன்ஸ்கின் வச்சு விளாட போகிறது கிடையாது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் வச்சு விளாடாமல் இருந்தால் தான் ஒரு த்ரில்லு இருக்கு ஒரு கிக் இருக்குது கன்ஸ்கின் வச்சு விளாண்டா ஒரு கிக் இல்லை ஒன்றும் இல்லை மாதிரி கன்ஸ்கின் வச்சு விளாடாமல் இருந்தால் என்ன என்ன சொல்கிறது விளாண்டு பார்த்தேன் ஓகேங்களா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது சில விஷயங்கள்லாம் பட் இருந்தாலும் சில விஷயங்களை வெறுத்துருவோம் சில டைம்லாம் வெறுத்துருவோம் அப்படி கன்ஸ்கின்லாம் அடிக்கும்போது எப்போ என்னடா இது இப்படி இவ்வளோ கேவலமாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கன்ஸ்கின்னே இல்லாதவங்களாம் இப்போ என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸோ அதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ ஓகே நம்ம முடிவு பண்ணியாச்சு ஆடம் கன் ஸ்கின் இல்லாமல் அவ்வளோதான் இந்த ரெண்டு விஷயம் தான் இனி மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமாக இருக்கட்டும் ஸோ தோத்தாலும் ஜெயிச்சாலும் போகிறோம்ல இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தோக்கண்டா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஸோ ஓகே கேஸ் இதை நம்ம டெலிகிராமு ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதான் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல எம்ஐ டு பி கன்ஸ்கின்னு பா ஷூட்டு ஸ்கேட் போர்டு இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல இந்த ட்ரெஸ்லாம் ஸோ பார்க்கலாம் வரட்டும் 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 ஓகேங்களா ஸோ ஓகே கைஸ் ஓகே பாய் 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 அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லைவில் சொல்லிருந்தேன் ஓகேங்களா ஒரு இருபத்தொம்பது ரூபா ரீடிங் கிவே வச்சுருந்தேன் ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் ஸோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா நான் வந்து என்னோடய மனசுக்கு நல்லதான் இருக்கேன் மற்றவங்க என்னென்ன நினச்சால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன மற்றவங்க வந்து கெட்ட நினச்சிட்டு போட்டு நல்லா நான் நினச்சிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என் மனசுக்கு நான் நல்லது தான் அது போதும் ஓகேங்களா மற்றவனுக்காக நான் நல்லா வந்து தான் காட்டணுன்னு தேவை நடிக்கணும்னு நான் நல்லா நான் நல்லது பண்ணணுன்றது ஷோ பண்ண அவசியமும் கிடையாது நம்மளோட மனசுக்கு நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு போதுமானது ஓகேங்களா மற்றவங்க என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம் ஸோ அது அவனோட நினைப்பா அவனோட திங்க் ஓகேங்களா ஸோ என்கிட்ட பேசினா தான் புரியும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் டைமண்ட் அப்ளிகேஷனோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கலாம் நீங்கள் டைமண்ட் அப்ளிகேஷன் போட்டுருவாங்க ஸோ ஓகேங்களா அவங்க அந்த அப்ளிகேஷன் மூலமாக வர வந்து ரெவன்யூவாக அவங்க கிவ்வேவோ எது வைப்பாங்களானா தெரியாது என்ன அதை பற்றி எனக்கு தெரியாது ஸோ அப்படின்னா கன்ஃபார்ம் அதில் ஒரு ரெண்டு மூணு பங்கு ஃபுல்லாக வைக்கி ஸோ கன்ஃபார்ம் இப்போ ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் வர அமௌண்ட் ஃபுல்லாக நான் கிவ்வேக்கு தான் வைப்பேன் ஸோ சின்ன சின்ன டோர்னமெண்ட் நடத்துனோம் அந்த அமௌண்ட்டு தான் நான் வப்பேன் ஏன்னா எனக்கு வேறு அமௌண்ட் கிடையாது எனக்கு என்ன சுத்தாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை யூடியூப்லேருந்து வேறு அனுப்பி வருதா ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுமோ அதில் வர இதை வச்சு தான் நான் இருக்கேன் ஓகே என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன் நான் நினச்சிருந்தா ஒன்றுமே வைக்காமல் ஏமாற்றிட்டு போக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா பட் என் மனசுக்கு நான் நல்லதுன்றத பற்றால் நான் ஏன் ஏமாற்றாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அவ்வளோதான் வரும் நல்ல ஓகேங்களா ஸோ கேஸ் பாய்